அனைவருக்கும் வணக்கம். மணி இப்போது 12:30, நைட் ஷோ முடிச்சுட்டு வந்திருக்கேன். வந்தோடனே ரெக்கார்ட் பண்ணுறேன். என்ன படம் பார்த்துட்டு வந்துருக்கேன்? என் கண்ணாடியை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் பார்க்கும்போதே ரொம்ப க்ளோஸ்அப்பில் கண்ணெல்லாம் காமிக்கிறாங்களா, நமக்கே வந்து ஒரு செகண்டு அந்த ஸ்க்ரீனை பார்த்தே நமக்கு வந்துடுமோ அப்படின்னு பயமாக இருக்குது. படம் ஃபுல்லாக வந்து கன்ஜக்டிவிட்டிஸ், கரெக்டாக சொல்கிறேன்னா, அதாவது மெட்ராஸ் ஐயை பற்றி தான் ஃபுல் படமும். எப்படி வந்து ஒரு மெட்ராஸ் ஐயை வச்சு ஒரு மனுஷன் ஊரை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது. படத்துடைய ஆரம்பத்தில் வந்து காஷ்மோரா மாதிரி இருக்கும், அதாவது நம்ம சந்தானம் வந்து எப்படி ஒரு ஊரையே வந்து சாமி அப்படிங்கிற பேரில் ஏமாற்றி இவர் என்னென்ன வேலைலாம் பண்ணி காசு சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய ஆரம்பத்திலே வந்து திக்கு திக்குன்னு எதுவும் பேய் படம் காமிக்கிற மாதிரி காட்டேரி காமிப்பாங்க, த்ரில்லிங் காமிச்சு என்னென்னவோ பண்ணி என் பையெல்லாம் அழுதுட்டான், காதை பற்றிட்டு அவன் பார்த்துக்கு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்புறமா இருந்தா இது காமெடி படம்னு சொன்னோன்னு அதுக்கப்புறம் தான் பேர் போடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு பாட்டு வருது, அவர் பாடினாரா என்னன்னு தெரியல, குரல் அப்படி இருக்குது, நல்லாயிருக்கு அந்த பாட்டு. அதோட படம் ஆரம்பிக்குது ஸ்மூத்தாக. படத்துடைய ஊர் வந்து சூப்பரான இடத்துல எடுத்திருக்காங்க. எது கிராஃபிக்ஸ் அப்படின்னு தெரியல, ஆனால் அதை சுற்றி நதி ஓடுது, இந்த பேக்ட்ராப்லாம் நல்லாயிருக்கு, மலை இருக்குது, எல்லாமே நல்லாயிருக்கு, பார்க்க கண்ணு குளிர்ச்சியாக இருக்குது. ஆனால் முக்கால்வாசி நேரம் வந்து இருட்டிலே தான் படம் ஓடுது. நிறையா சீன்ஸ் வந்து ராத்திரி டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும். படத்தில் வந்து ஒரு வீடு வருது. நம்ம 90s கிட்ஸுக்கு பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் அந்த பழைய காலம்னா நம்மளோட ஜென்ரேஷன், ஜெயராம் கவுண்டமணி நடித்த அந்த மாமன் மகள் முறை மாமன், அந்த சமயம்லாம் ஒரு வீடு காமிச்சிருப்பாங்க. அந்த ரெண்டு தூண் வச்சு காமௌண்டுக்கிட்டே ஒரு வீடு இருக்கும், அந்த வீடை இந்த படத்தில் வந்திருக்க, அது ஒரு பெரிய ஹைலைட்டாக பார்த்தோன்னே எனக்கு பிரமிப்பாயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து டிவியில் பார்த்தது தான், சன் டிவி, கே டிவியில் அந்த படத்தை பார்த்து அந்த வீடு பார்த்தது. இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கும் அந்த வீடை போய் எடுத்திருக்காங்க அப்படின்னு. வேறு ஏதாவது படத்தில் வந்திருக்கான்னு தெரியல, நான் பார்க்கல, வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா படத்தோடைய கதை, நான் வந்து இதெல்லாம் உடைக்க மாட்டேன், சஸ்பென்ஸ்லாம் உடைக்க மாட்டேன், ஏன்னா படத்தை போய் என்ஜாய் பண்ணுங்கள். பெரிய சஸ்பென்ஸ் இல்லாமல் ஒன்றும் கிடையாது. படத்தோடைய கதை வந்து சாமியை வச்சு ஒரு மனுஷன் காஷ்மோரா மாரி ஒருத்தர் வந்து எப்படி காசு சம்பாதிச்சிட்ருக்காரு. அப்போ வந்து ஒரு தாசில்தார் ஊருக்குள்ளே வந்து அவருக்கும் இவருக்கும் பிரச்சனை ஆகுது, அதில் அந்த கோயிலையே மூடுறாங்க. எப்படி திருப்பி கோயிலை இவர் திறக்க வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் கதை. கடைசியாக திறக்க வச்சுருவார். படத்தோடைய கிளைமேக்ஸை நமக்கு முன்னாடியே காமிச்சிருப்பாங்க. இதுதான் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளைமேக்ஸ் பார்க்கும்போது உணர்வீங்க, ஓ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே அப்படின்னு. கேரக்டர்லாம் மாற்றி கிளைமேக்ஸை திருப்பி காமிப்பாங்க. அடுத்தது படத்தில் வர கேரக்டர்ஸ், சந்தானம் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் அந்த ஹேர் மட்டும் கொஞ்சம் அப்படியே எக்ஸ்ட்ராவாக வச்சு அந்த பழைய காலத்து 70s நடக்குது கதை, அதனால் அந்தமாரி மாற்றிருக்காங்க. அப்புறம் அந்த பூஜாரி வர இடம்லாம் செம்ம காமெடி. அவர் வந்து அந்த ஒரு படத்தில் அவர் ரொம்ப பொல்லாதவராச்சே அப்படின்னு ஒருத்தர் வருவார் இல்லையா, அந்த டெத்து நடந்திருக்கும் ஒரு படம், சந்தானம் படத்துலேயே தான், அவர் பேர் எனக்கு தெரியல. அந்த பூஜாரி வேறு பண்ணவர் வந்து செம்ம, அவர் தான் வந்து கதையில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து கதையே எல்லாத்தையும் கொண்டு போகிறது அவர் சூப்பராக பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வரவங்க எல்லாருமே எக்ஸலண்ட்டாக பண்ணுறாங்க. கூல் சுரேஷ்க்கு பாதி கதை வரைக்கும் அவருக்கு பேச்சு கொடுத்துருக்காங்க, பாதி கதைக்கு அப்புறம் அவருக்கு வந்து பேச்சே கிடையாது. நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து படுத்து படிக்க இருக்கிற மாதிரி அதிலே வந்து ஃபுல்லாக மனுஷன் காமெடி பண்ணியிருக்காரு. நல்லாயிருக்கு. அதனால் செம கிளாப்ஸ். படத்தில் வந்து எங்கே காமெடி வந்தாலும் நல்லா ஆடியன்ஸ்லாம் நல்லா கிளாப்ஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய இவர் ஜான் விஜயா, அவர் வந்து ஃபேன்டாஸ்டிக்காக, அவர் ஆஸ் யூஷுவல் அவர் நல்லா எந்த ரோல் கொடுத்தாலும் அவர் சீரியஸாக காமெடி பண்ணுறாள், சூப்பராக பண்ணியிருந்தார். அப்புறமா இவர் அவர் கூட இன்னொருத்தர் ஜமீன்தார் மாரி வருவார், அவரும் ரொம்ப நல்லா, அவர் ரெகுலராக பார்க்குற ஆர்டிஸ்ட் தான், பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் அவரும் ஃபண்டாஸ்டிக்காக பண்ணார். எல்லாருமே மொத்தத்தில் சூப்பராக பண்ணாங்க. அந்த கிராமத்துக்கு கண்ணாடி வாங்குற செலவு தான் அதிகமாக இருக்கும் போல இருக்குது. எல்லாருமே கண்ணாடி போட்டுட்ருக்காங்க, எப்பவுமே கண்ணாடி போட்டுட்ருக்காங்க. எப்போ பார்த்தாலும் வந்து மெத்ராஸ் கண் அப்படியே வேறு க்ளோஸ்அப்பில் வேறு காட்டுறாங்க ரெட்டு கலராக. பட் அந்த மெத்ராஸ் ஐயை வச்சு தான் வந்து கதையே நவுறுது, அது ஏன் வருது அப்படிங்கிறது. அந்த
வில்லனாக வர தாசில்தாருக்கு வந்து பெருசாக ரோலில் ஓகே நல்லா பண்ணியிருக்கார். ஒரு வில்லனுக்கான ரோல் நம்ம மெயினான ஒருத்தர் நிழல்கள் ரவி, அவ்வளோ அவ்வளோ சீரியஸாக அவர் வந்து காமெடி பண்ணுறார், ஃபுல்லாக வருவார் படத்தில் மேக்ஸிமம் வந்துடுவார். அவர் திடீர்னு காணாமல் போயிடுவார், என்னடான்னு நான் யோசிச்சுட்டே இருக்கேன் டக்குன்னு வருவார். அவரோட கேரக்டர்லாம் சூப்பராக இருக்கும். அவர் வந்து சீரியஸாக பக்கா சீரியஸாக வந்து காமெடி பண்ணி வச்சுருப்பார், கிளைமேக்ஸ் வரைக்கும் அவர் வருவார். அதே மாதிரி நம்ம மொட்டராஜேந்தர், மொட்டராஜேந்தரும் ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் அவருக்கு, ஒரு அஞ்சோ ஆறோ சீன் அப்படி தான் இருக்குது. பட் வர இடத்துலலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. மொத்தத்தில் வந்து ஒரு சூப்பராக ஒரு 2.5 மணி நேரம் நீங்கள் லாஜிக்கெலாம் மறந்துடுங்க, ஜஸ்ட் கேஷுவலாக போய் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக போகலாம். ரொம்ப ஓவராக லாஜிக்ஸோ ஓவராக அது ராமசாமின்னு சொல்லி இஷ்யூலாம் வந்தது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஓவராக சாமி பக்தியாகவோ சாமி இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, கிளைமேக்ஸ் வந்து அழகாக முடிச்சிருப்பாங்க, நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஒரு 2.5 ஹவர்ஸ் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு வரணும் அப்படின்னா டெஃபினெட்லி வடக்குப்பட்டி ராமசாமி உங்களுக்காக காத்து கொண்டே இருப்பார் திரை அரங்குகளில்.